Hey, welcome back to my channel. நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்க விஜயகுமாரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேரட் குழிபணியாரம் வித் முள்ளங்கி சட்னி. இப்போ அது எப்படி பண்ணுறன்றத பார்க்கலாம். முதல்ல முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ கேஸை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விடணும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சோண்டு கடுகு, கடுகு பொறிஞ்சு வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் கடலை பருப்பு, அதை கொஞ்சம் வறுத்துட்டு 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அதை வறுத்து நிறுத்தி 3 வரமிளகாய், 4 பல்லு பூண்டு, 4 கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு கேஸை சின்னது பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கணும். அடுத்து ஒரு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ முள்ளங்கி கட் பண்ணி வச்சுக்கோ. துருவி நல்லா 3 முள்ளங்கியை துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். இந்த முள்ளங்கியை நல்லா வதக்கிக்கணும். முள்ளங்கி வந்து நம்ம உணவில் முள்ளங்கியை நிறைய எடுத்துக்கிறோம். முள்ளங்கி வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ணோம். முள்ளங்கியில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால எளிதில் ஜீர்ணமாக்குற சக்தி அதிகமாக இருக்குது. அதிகமாக முள்ளங்கியை அடிக்கடி உணவில் சேர்த்துருந்தா ஜாண்டிஸ் வரத்தை தடுக்கும். அதனால் முள்ளங்கியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பு, 10 நிமிஷம் இதை ஆற விட்டு அப்புறம் அரைக்கலாம். கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த நேரத்தில் நம்ம கேரட் குழிபணியாரத்துக்கு தேவையானதை பார்க்கலாம். கேஸை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கொஞ்சம்
கடுகு வெட்டி வச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடலை போட்டு அரை ஸ்பூன் உளுத்தம் எடுத்து கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணது இதெல்லாம் வறுத்து நல்லா பருப்பு கலந்து இது தோசை மாவு இதில் இந்த வறுத்த தாளிச்சதெல்லாம் அதில் கொட்டிடுறேன் கொத்தமல்லி கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு சின்ன கேரட்டை தோல் சீவி துருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒண்ணா கலந்துக்கலாம் இப்ப கேஸ் ஆன் பண்ணி புளி பணியார பாத்திரத்தை அதுல வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம் கல் சூடாயிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சம் வறுத்துக்கலாம் முக்கால் முக்காலுக்கு வருங்க கொஞ்சம் வேகட்டும் வெந்ததும் திருப்பி போடலாம் இதில் கேரட்டு வெங்காயம் கொத்தமல்லிலாம் சேர்த்ததுனால அந்த முள்ளங்கி சட்னியோட சாப்பிட ரொம்ப ருச்சியாக டேஸ்டாக இருக்கும் ஒரு பக்கம் வெந்தெடுத்து இப்போ திருப்பலாம் எல்லாத்தையும் திருப்பியாச்சு இன்னொரு பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததும் எடுக்கலாம் இதை நல்லா வெந்தெடுத்து இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் இப்போ முள்ளங்கி சட்னிக்கு வறுத்தது நல்லா ஆறிட்டு இப்போ ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி அரைச்சிக்கலாம்
விட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சிக்குங்க. இப்போ தாளிச்சி கொட்டிடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் காஞ்செடுத்து கொஞ்சோண்டு கடுகு கடுகு ரெண்டே ரெண்டு உலக்கம் எடுத்து ரெண்டு கருவேப்பில கொஞ்சோண்டு கொஞ்சம் பெருங்காயம் செவந்த எடுத்து பருப்பெல்லாம் இதில் கொட்டிடலாம், சட்னியில் கொட்டிடலாம். சுவையான கேரட் குழிப்பணியாரம் வித் முள்ளங்கி சட்னி ரெடி. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. தேங்க்யூ.